ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு இந்த அமேசான் கிண்டில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. எல்லோரும் வந்துட்டு காமனாக வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற நாமக்கு வந்துருச்சு, இல்லைனா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஷாப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரீட் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நம்ம மொபைல் ஃபோனில் வந்துட்டு ஏதாச்சும் பிடிஎஃப் ரீட் பண்ணுற கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்துட்டு இ இங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேசிக்காக வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம சுற்றி உள்ள லைட், நம்ம ரூமில் இருக்க லைட்டை தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதில் மூலயமா வந்துட்டு கலர் ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணுறது. பட் மெயினாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதை வந்துட்டு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் கம்பேர் பண்ண பாரு, முன்னாடியே வந்துட்டு கலர்லலாம் வந்து இருக்குது. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வந்துருச்சு. இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, இ இங்க் கலர் டிஸ்பிளே அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இது மெயினாக வந்துட்டு பெரிய பெரிய டேப்லெட்ஸ் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி அமேசான் கிண்டில் அதுக்கப்புறம் சோனியில் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லலாம் வரல. பட் டிவி வந்துட்டு ஒரே ஒரு பிராண்டாக நம்ம தான் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துட்டு முன்னாடி இருந்ததோட வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுக்குறது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கலாம், இல்லை வந்து வந்துட்டு நீங்கள் ஒரு ஐஃபோன் இல்லைன்னா வந்துட்டு இந்த ஐ ப்ராடக்டில் வந்துட்டு இந்த ரெட்டினா டிஸ்பிளே சொல்லுவீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கான்ட்ராஸ்டியாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இ இங்கில் அதாவது இந்த கிண்டல் இதில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 25% வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக வந்துட்டு கொடுத்துருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாமா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த பிக்சல் ரெசல்யூஷன்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் வந்துட்டு இன்னும் குடிசையில் வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெயினாக ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ப்ளூ லைட் எமிஷன் வந்து கிடையாது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்குள்ள எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ப்ளூ லைட் வந்துட்டு நம்ம கண்ணில் படப்பட என்ன ஆகும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு பிரெயினில் டேமேஜ் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து சரியில்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நைட்லலாம் படிக்க போகிற இல்லைன்னா ரொம்ப நேரம் படிக்கிற டைம் வந்துட்டு இந்த நைட் மோட் ஆன் பண்ணிக்கோ, இல்லைன்னா வந்துட்டு இந்த ஆரஞ்ச் டின்ட் உள்ள மாதிரி வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு படிங்க. அது அதுதான் வந்துட்டு மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த இது வந்துட்டு இது ஒரு அட்வான்டேஜாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த இங்க் கலர் வந்துட்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுனால திக்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க நார்மல் டிஸ்பிளே கம்பேர் பண்ண போகிற. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பேட்ரிலாம் வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ணாது. மெயினாக வந்துட்டு நம்ம சுற்றி உள்ள லைட்லேருந்தே வந்துட்டு அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சு, இந்த பேட்ரி யூசேஜ் வந்து கம்மியாக இருந்தனால வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய 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 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது இந்த 7 இன்ச் 8 இன்ச்லாம் வருதுல்ல, 7.5 இன்ச், ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டேப்லெட்ஸ்லாம் வந்து இதில் வந்துட்டு வருமாமா, இ இங்க்லேயே வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ குடிசையில் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டேப்லெட்ஸ் இந்த இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ப்ரெசென்ட்டில் வந்துட்டு இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி, நம்மளுக்கு வந்து எனர்ஜி முக்கியம், என்னடா எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபொசைல் ஃபியூல்ஸ், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி எரிச்சோம்னா வந்துட்டு அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்துட்டு இனிமேல் பேட்ரி டெக்னாலஜி வந்து மூவ் பண்ணலாம். அதனால தான் பேட்ரி கார்ஸு, பேட்ரி ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம பேட்ரி கன்வெர்ட் ஆகலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பேட்ரி, பட் இன்னும் ஃப்யூச்சரில் பேட்டரிக்கு அப்புறம் என்ன ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் ஃபியூல்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஃபியூல்னா நம்மளோட வாட்டர், தண்ணியை எடுத்துகிட்டு அதுலேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வந்துட்டு பிரித்து எடுக்கிறது, ஓகேவா. ஸோ பிரித்து எடுத்துகிட்டு அந்த ஹைட்ரஜன் வந்துட்டு ஃப்ளேம் அம்பல் எரியக்கூடியது. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணுறது, ஏன்னா வந்துட்டு அதை எரிச்சோம்னா ஃபைனலாக வந்துட்டு ப்ராடக்டாக வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வந்து வரும். அந்த ஹைட்ரஜனை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி டீசல் இல்லைன்னா வந்துட்டு பெட்ரோலுக்கு பதிலாக வந்துட்டு ஹைட்ரஜனை வந்து ஊற்றினோம்னா அது வந்து லிக்விடாகவும் இருக்குது. ஸோ அது ஊற்றினோம்னா கடைசியாக வந்துட்டு தண்ணி தான் வந்து வரும். இப்போ வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அதுக்கு பதிலாக வந்து தண்ணி தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு இது சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, பட் இது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் தண்ணியிலிருந்து அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரிக்கணும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு ரிசர்ச் போயிட்டு இருக்குது, அதுலேயும் வந்துட்டு நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் வந்து லாங் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியாக வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தோம்னா ப்ராப்ளமாக இருக்குது.
ஸோ அதுக்குன்னு வந்துட்டு கேட்டலிஸ்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா அதோட எஃபிஷியன்சி வந்து லாங் டர்மாக வர மாட்டேங்குது, பட் அதோட எஃபிஷியன்சி ஷார்ட் டைமாக இருந்தாலும் எஃபிஷியன்சி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நிறைய கேட்டலிஸ்ட் நிறைய இது யூஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நிக்கல் அயன் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு இது வந்து முன்னாடியே வந்து இருக்குது. பட் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பேட்டரியில் வந்துட்டு இந்த இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேட்டரியில் யூஸ் பண்ண போகிற பார்த்தோம்னா திடீர்னு வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்துட்டு வெளியில் வராது. ஸோ பேட்டரியில் வந்து ஆக்சிஜன் வந்துட்டு வெளியில் வந்துச்சுன்னா அது ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்துட்டு அதே வந்துட்டு மாற்றி யோசிச்சிருக்காங்க. மாற்றி யோசிச்சுனா இப்போ ஆக்சிஜன் வந்துட்டு வெளியில் வருதுல்ல, ஸோ அப்போ வந்துட்டு ஹைட்ரஜன் வந்து இன்னொரு இடத்துல வரணும்ல, ஸோ அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்துட்டு முன்னாடி இருந்தது இப்படி வந்துட்டு இப்போ யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த நிக்கல் அயன் ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப ஒரு கேட்லிஸ்ட். கேட்லிஸ்ட்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம கெமிஸ்ட்ரி புக்கிலலாம் படிச்சுப்போம். அது வந்துட்டு ரியாக்ஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாது, பட் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ இந்த நிக்கல் அயன் ஆக்சைடு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா இது யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா அந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தண்ணியோட வந்துட்டு கலந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அது திருப்பி வந்துட்டு போய் எல்லாமே வந்துட்டு செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளோட அந்த செல்லுன்னு பார்த்தோம்னா ஆனோட கேத்தோட் இருக்கும். ஸோ அந்த இதில் போய் செடிமெண்ட் ஆகிட்டு திருப்பி வந்து எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ என்னடா முன்னாடி வந்து கரைஞ்சிருக்குது, அதுக்கப்புறம் போய் எப்படி செடிமெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்போ வந்துட்டு அந்த கேட்டலிஸ்டுக்கு ஆக்டிவிட்டி வந்துட்டு அதிகமாகிருக்குது. அந்த தண்ணியில் வந்துட்டு கரைஞ்சிட்டு திருப்பி வந்துட்டு அந்த செடிமெண்ட் ஆகிற பிளேஸில். ஸோ அதனால தான் வந்துட்டு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதுன்னா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த அப்ரோச் யூஸ் பண்ணலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீசனில் பார்ப்போம் எப்படி வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த பேட்டரியெலாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் பிளேஸுக்கு வரப்போகுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம், தெரியலனாலும் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ப்யூரிஃபை பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பெயிண்ட் பண்ணுறேன், நிறைய எலக்ட்ரானிக்ஸில் வருதுன்னு சொல்லி கேள்விப்படுவோம். ஸோ அப்படி என்னடா நானோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தங்கம் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அதுவே வந்துட்டு நம்ம கண்ணில் பார்க்குறது, அதே வந்துட்டு அந்த தங்கத்தை வந்துட்டு நானோமீட்டர் சைஸ் இல்லைன்னா வந்துட்டு அதுக்கும் கம்மியாக கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது, அது ஒரு பிளாக் கலர் இல்லைன்னா வேறு கலரில் வந்திருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு நம்ம பழைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் புதுசு மாதிரியே இருக்கும் சில பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஆன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் வந்துட்டு ஏன் இவ்வளோ நாள் வந்துட்டு அப்படி ஸ்ட்ராங்காக, ஏன்னா நம்ம வீட்டுக்கு செவுத்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் பெயிண்ட் வந்துட்டு ஒரு மாதத்துலேயே வந்துட்டு பெஞ்சிருப்பார். எப்படி இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்கள வந்துட்டு இந்த நானோ டெக்னாலஜி அந்த ஃபீல்டு அந்த இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நானோனா என்னென்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம பார்க்குறதோட ஒரு பில்லியன்த் ஆஃப் டைம் வந்துட்டு கம்மியாக இருக்கிறது தான். அதாவது நம்ம கண்ணில் வந்துட்டு பார்க்க முடியாது, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு மீட்டர்னு என்ன சொல்லிடலாம், நம்ம 100 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். அதுவே ஒரு நானோ மீட்டர்னு எப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஒரு 8 0 போட்டு ஒரு 1 போட்டோம்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய நம்பர் வரும், ரொம்ப சின்ன நம்பர் வரும்ல. ஸோ அந்த சைஸை பார்க்குறது தான் வந்து நானோமீட்டர். ஸோ அந்த இதில் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் வந்து நானோ டெக்னாலஜின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த நானோமீட்டர் சைஸில் வந்துட்டு டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி நிறைய பில்லர் மாதிரி வந்துட்டு அந்த கிளாஸ் பிளேட்ல வச்சுருக்காங்க. வச்சுட்டு பின்னாடி இந்த லைட் அடிக்கிறாங்க. லைட் அடித்தோன்னா முன்னாடி வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா இமேஜ் வந்து தெரியுது. அது எது அந்த இமேஜ் எதை பொறுத்து பார்த்தோம்னா எப்படி வந்து அந்த நானோ பில்லர் வந்து செட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து எப்படி இருக்குது, அதாவது அந்த நானோ பில்லர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. நார்மலாக வந்துட்டு ஒரு சிலிண்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து டாப்பில் இருக்கும்ல, இவங்க எப்படின்னா கட் பண்ணது பார்த்தோம்னா ஒரு எலிப்டிக்கல் ஷேப் மாதிரி வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே மாதிரி வந்து டயாமீட்டர் வந்து இருக்காது. எலிப்டிக்கலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இருக்கும், போக போக வந்து டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நானோ பில்லர்ஸ் வந்துட்டு அந்த இமேஜுக்கு தகுந்தாப்பில் இப்படி வச்சோம்னா வச்சுட்டு பின்னாடி வந்து போலரைசர் லைட், அதாவது போலரைசர் என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே
அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள லைட், அதாவது நம்ம போலரைஸில் கிளாஸ் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் வந்து தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போலரைஸ் லைட் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த நானோ பில்லர் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லாங்களா, அந்த இமேஜுக்கு பொறுத்து அந்த மாதிரி வச்சோம்னா பின்னாடி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா, ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த ஆர்ட்டு நானோ டெக்னாலஜி மிக்ஸ் பண்ணுறது, இல்லை இந்த ஹோலோகிராமே வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்குது. ஸோ எப்படி இந்த லைட்டு வந்துட்டு அந்த பில்லர் மேலே அடிச்சோம்னா எப்படி கலர்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, போலரைஸ் லைட் வந்து ஒயிட் லைட் எடுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த போலரைஸ் லைட் வந்துட்டு எடுத்து அந்த பில்லர் மேலே அடித்தோம்னா, பில்லர் வந்து நான் சொன்னல எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு. ஸோ அதை வந்துட்டு ஒவ்வொரு ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த போலரைஸ்டு லைட் வந்து டைரக்ஷனை வந்து மாற்றலாம். ஸோ இப்போ ஒயிட் லைட்டில் வந்து என்னென்ன இருக்கும், ப்ரைமரி கலர்ஸ் வந்து மூணு இருக்கும், இப்போ வந்துட்டு ரெட், க்ரீன், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ இருக்கும். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் வந்துட்டு அந்த லைட் வந்துட்டு அந்த பில்லர் மேலே பட்டு டைரக்ஷன் மாறுற டைமு, நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணோம்னா ப்ளூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி மற்ற ரெண்டு லைட்டையும் வந்து அனுப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டு ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த ரெண்டு இதையும் வந்துட்டு தடுத்துட்டு மற்றதை அனுப்போம். இல்லைனா அந்த ஃபில்டர் வந்துட்டு இப்போ ப்ளூ ஃபில்டர்னால் ப்ளூ லைட்டை மட்டும் பாஸ் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இது வந்துட்டு ஃபியூச்சர் வந்து நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட ஆன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நானோ பில்லர்ஸ் இல்லைனா வந்து நானோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பெயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த நானோ டெக்னாலஜி வந்துட்டு முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்துட்டு நம்மளோட டெக்னாலஜி இந்த 21st century ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு மூணு அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு வச்சா, நான் ஏதாவது தப்பாக சொல்லணும் ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய்.